அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் ஏனெனில் குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்தவர்கள் தங்களுக்குள்ளாகவே உதவி செய்து கொள்கிறார்கள் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்குள்ளாகவே உதவி செய்து கொள்கிறார்கள் இவர்களைப் போன்று முஸ்லிம்களில் சிலருடைய நடவடிக்கையும் இருக்கிறதே இப்படித்தான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா இது பற்றிய உண்மை விளக்கம் என்ன என்பது அந்த சகோதரரின் கேள்வி அன்பிற்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும் என்று குரானிலோ ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ எங்குமே சொல்லப்படவில்லை மாறாக யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால் யார் உதவி பெறுவதற்கு தகுதியானவராக இருக்கிறாரோ அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் திருக்குரானுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனத்தில் ஜகாத் எனப்படும் கட்டாய தர்மத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் யார் என்று அல்லாஹ் பட்டியலிடும் பொழுது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அதை கொடுக்கலாம் என்று சொல்லுகிறான் அதாவது உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் என்ற வார்த்தையை கொண்டு முஸ்லீம் அல்லாதவர்களை அல்லாஹ் இவ்வசனத்தில் அடையாளப்படுத்துகிறான் அதாவது யார் உதவி பெறுவதற்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர இவர் முஸ்லீம் இவருக்கு மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும் இவர் முஸ்லீம் அல்லாதவர் இவருக்கு உதவி செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை இன்னும் இந்த வசனத்தின் முடிவில் அதாவது ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனத்தின் முடிவில் அல்லாஹ் பேசும் தர்மங்கள் ஏழைகளுக்கு உரியவை என்று சொல்லுகிறான் அதாவது பொருளாதார ரீதியாக யார் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அதன் பொருள் அது தவிர இந்த சாதியினர் இந்த சாதியினருக்கு மட்டும் உதவி செய்ய வேண்டும் இந்த மதத்தினர் இந்த மதத்தினருக்கு மட்டும் உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்து இஸ்லாத்தின் பார்வையில் மிக தவறானது எனவே யார் தேவை உள்ளவரோ அவருக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர சாதி மதம் இனம் நிறம் பார்த்து இன்னும் மொழி அடிப்படையில் உதவி செய்வது என்பது சரியான நடைமுறை அல்ல என்பது இந்த கேள்விக்கான பதில் வாஹிரதாவானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு